நம்ம சென்னையில நடந்துச்சுனாலே மேட்சை நம்ம அவங்க சைடு போதா நம்ம சைடு போதான்னு நினைக்கவே வேணாம். சென்னையில நடந்துச்சுனாலே சென்னை வின். அவ்வளவுதான், பாயிண்ட் டேபிள்ல ரெண்டு பாயிண்ட் கூட்டிக்கிங்க. அவ்வளவுதான், சென்னையில மேட்ச் நடத்தணும்ன்ற அவசியம் இல்லை. சென்னையில நடக்குதுன்னா சென்னைக்கு ரெண்டு பாயிண்ட் போட்டுக்குங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆறு வேணா இருக்கட்டும், தலை இருக்காப்ல. ஆறு வேணா இருக்கட்டும், தலை இருக்காப்ல, அவ்வளவுதான். வேற ஃபார்முக்கு வந்திருக்காரு, போன மேட்ச் அடிச்சு போதுமே, வேற என்ன வேணும்? ஆஹ், பயமே இல்ல. எதுக்கு பத்திரண்ணா இருக்காரு, சொய் சொயின்னு உள்ள உட போறாரு, கலர போகுது, அவ்வளவுதான். எதுக்கு பயப்படணும்? நம்ம பவுலிங் நம்ம சைடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அடிச்சுட்டு போறாங்க அவங்க, ஏதோ பிச்சுல போய் அடிக்கிட்டு சென்னையில வந்து அடிக்க சொல்லுங்க. எங்க வேணா போய் அடிக்கிட்டு சென்னையில ஒரு மேட்ச் அடிச்சிருக்காங்க, அடிக்கல. டஃபாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே பேட்டிங் வந்து ஸ்ட்ராங், ஆனால் பவுலிங் எனக்கு இந்த சீசன் அவ்வளோ நல்லா நினைக்கிறேன். எஸ்எஸ் பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங். டிராவிஸ் ஹெட் பார்த்து அடிப்பார், எல்லோ பார்த்து அடிப்பாரா தெரியல. எஸ்எஸ் ஆனால் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறேன், மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் இப்போ திடீர்னு பயங்கர ஃபார்மில் வந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சீசனோட பார் ஸ்கோரே 250-260 கொண்டு வர வச்சுட்டானுங்க. அடிக்கிற அடியில் ஹெட்டு அபிஷேக் சர்மா போட்டு பொழக்கிறானுங்க. இல்லை சிஎஸ்கே பவுலர்ஸ் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக போடுறாங்கிறத பொறுத்து இருக்குது, பார்க்கலாம், நல்லபடியாக இருக்கும் நினைக்கிறேன். ஆ, ஓரளவு ஆக்சுவலாக நல்லா டஃப்பாகவே இருக்கும். கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா எஸ்ஆர்எஸ் வந்து ஆல்ரெடி சிஎஸ்கே கூட நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. பட் வந்து இது வந்து அன்புடன் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணும். கண்டிப்பாக எஸ்ஆர்எஸ் டப் கொடுப்பாங்க, சிஎஸ்கேவும் நல்லா இருக்கும். தோனி வந்து முடிச்சு கொடுக்கணும் மேட்சை. அது எதர் லோ ஸ்கோரிங்காக இருந்தாலும் சரி, ஹை ஸ்கோரிங்காக இருந்தாலும் சரி, தோனி வந்து முடிச்சு கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். சில பயம் இல்லை, அது யார் குட் டீம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் வந்து போன டைம் வந்து ஐ மீன் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே கொஞ்சம் நல்ல டீம் தான். பட் சம் பிளேயர்ஸ் வந்து ஃபார்ம் அவுட்டாக இருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து 5-6 பிளேயர்ஸ் ஃபார்மில் இருக்கனால நல்லா குட் மேட்ச் எதிர்பார்க்கலாம் நம்ம. எஸ்ஆர்ஹெச்ன்றது இப்போ 6 ஓவரில் 120 ரன் அடிக்கிற அளவுக்கு அவங்க பெரிய டீம் அப்படின்றப்ப அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால கம்பல்சரி அவங்க தான் ஜெயிப்பாங்க, இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. சிஎஸ்கே ஜெயிப்பாங்க, இருந்தாலும் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்கன்றனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். காம்பினேஷன் அதிகமாக இருக்கும், அவங்க டீம் இப்போ பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு, அதனால தான் சொல்கிறேன். எஸ்ஆர்ஹெச் ஹாஸ் பின் பர்ஃபார்மிங் வெரி வெல் அண்ட் தே ஹவ் பின் பிரேக்கிங் ஆர்சிபிஸ் 263 ரெக்கார்ட் ஆன் அண்ட் ஆன் ஃபார் 3 times. ஸோ ஐ ஹோப், பட் இன் சிஎஸ்கே மேட்ச் ஐ திங்க் தே வில் நாட் ஸ்கோர். வி ஹேவ் வெரி குட் பாலர்ஸ், வி ஹேவ் ஆர் பேபி மலிங்கா, வி ஹேவ் ஆர் முஸ்தபிசுர் ரஹ்மான், தீபக் சர், ரவீந்திர ஜடேஜா, வி ஹேவ் வேர்ல்ட் கிளாஸ் பாலர்ஸ். ஸோ ஐ ஹோப் தே வில் நாட் கோ 200 பார் அண்ட் வி கேன் வின் த சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல், எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ஆர் டூயிங் வெரி வெல். அண்ட் போலர்ஸ் ஆஃப் எம்ஐ அண்ட் ஆர்சிபி தே குடன்ட் ஹெல்ப் கன்சிட் வெரி ஃபியூ, தே ஹவ் கன்சிடர்ட் வெரி லார்ஜ் ரன். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு கெட் விக்கெட்ஸ் ஆஃப் தோஸ் பேட்டிங் இன் த பவர் பிளே, த ஓப்பனர்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம், லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸாகவே எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் லைன் அப் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பவுலிங் லைன் அப் ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ இப்போ வந்து பேட்டிங் லைன் அப் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. லைக் அபிஷேக் சர்மாலேருந்து ஹென்ரிச் கிளாஷ், அப்புறம் எய்டன் மார்கம், எல்லாருமே இப்போ நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பவுலிங் லைன் அப் வீக்காக இருக்குது கொஞ்சம், அதை வச்சு தான் நம்ம எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும். லெவல் ரொம்ப ஹை ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம், அது ரொம்ப பார்த்தா ஏதோ நம்ம வீடியோ கேம் விளாடுற மாதிரி இருக்குது. அது பிடி, அது எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி விளாடுறது. 200-220 அதை சேஸ் பண்ணுற மாதிரி, இது ரொம்ப ஹை, ரொம்ப ஹையாக விளாட்றப்போ தானே எல்லா பாலும் 4-6ன்றப்போ அது பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டேது. கண்டிப்பாக ஆப்போசிஷன் தோற்றுருவாங்க அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும், பிகாஸ் எஸ்ஆர்ஹெச் நிறைய வர இந்த ஐபிஎல் செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க அதுவும் நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் டஃப் இருக்கும், கண்டிப்பாக டஃப் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அங்கே ஓப்பனிங் வந்து ஒரு பவர் பிளே வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ப்ரோ எஸ்ஆர்ஹெச் பவர் பிளே அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, பவர் பிளே இந்த வாட்டை பவுலிங் சிஎஸ்கே எடுத்துச்சுன்னா பிச்சு உதறிடும் எஸ்ஆர்ஹெச்சை. நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க, எஸ்ஆர்ஹெச்சை அடிச்சு தூக்குது நெக்ஸ்ட் மேட்ச். தலை தோனி இருக்கிற வரைக்கும் எதுவும் கவலைப்படாதீங்க, எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு படுங்க போங்க, அடுத்த மேட்ச் பார்ப்போம். தலை இருக்கிற வரை எப்பயுமே சிஎஸ்கே தான் ப்ரோ. அவங்க 6 ஓவரில் 100 ரன் அடிச்சது நாங்க தான் ப்ரோ. ரெண்டே மேட்ச் பாத்தீங்களா 2017ல பஞ்சாப் கூட, அந்த மாதிரி இன்னிங்ஸ் இருக்கும் பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஒண்ணே இல்ல, ரெண்டே பல பேர் இருக்காங்க, ரெண்டே இல்லண்ணா.
தலை தோனி கட்சியில் ஒரு ஷோ கம்பேர் மாஸ் பண்ணிடுறேன். இந்த வருஷம் பரவாயில்ல, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல. போன வருஷம் இந்த பவுலிங் யூனிட் வச்சு பிடிச்சாச்சு. இந்த வருஷம் தலைவர் இருக்கிற புது கேப்டன் ருட்டு இருக்காரு, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பண்ணாங்கன்னா சந்தோஷம் தான். பவுலிங் ஒரு இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வேர் ஆல்சோ ஹேவிங் அ குட் பேட்டிங் டெக் பண்ணலாம் பார்க்கலாம். பவுலிங் இருக்கு, இருக்குல்லண்ணா, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பேட்டிங் அண்ட் பவுலிங், ஆனால் அவங்க வந்து அடித்தா 250 தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. சிஎஸ்கே சேசிங் எடுத்தால் கன்ஃபார்ம் மேட்ச் தான். ஸோ எஸ்ஆர்எச் அதிகமா score we could win definitely. First batting or second batting? Yeah, it's very difficult. Yes. But I think CSK is the chase king. We have always chased and won matches, and Dhoni is also the death over batsman, and he's very good, and he's he has the record of most sixes in the death over, so I think he'll definitely come and do some magic. Yeah. Something is very tough, but நம்ம டீம் தல தோனியா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், சோ எல்லாரும் எவ்ளோ ஹார்டா வந்து டார்கெட் வந்து அதிகமாக போடுறாங்களோ, சோ அதை வச்சு நம்மளோட வின் இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா நடக்கும், ஏன்னா ஆக்சுவலா நம்மகிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பதிரானா, ஐ மீன் நம்மகிட்ட பதிரானா மாதிரி பேஸ் பவுலிங் அட்டாக்கும் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட ஸ்பின் அட்டாக்கும் இருக்கு. மொயின் அலி இருக்காரு, ஜடேஜா இருக்காரு. ஸோ அப்படி பாக்குறப்போ கண்டிப்பா இங்க வந்து டஃபா இருக்கும். சிஎஸ்கே கண்டிப்பா வின் பண்ணும். நம்மளோட ஸ்டேடியத்துல நம்ம தான் ஹோம் கிரவுண்ட்ல, நம்ம தான் யாராச்சும் ஒருத்தங்க உங்களை அடிக்கும், அவ்வளவுதான் இருக்கணும். நம்ம டீமா இருக்கணும், அதே மாதிரி தலை தோனி கடைசியில பினிஷ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ஒய்ஃப் வந்து பெரிய தோனி ஃபேன். ஸோ அதுக்காண்டி தான் அங்க கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம் மேட்ச் பாக்குறதுக்காக. இல்ல இல்ல, அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. அதே டஃப்ல இது கன்ஃபார்மா ஒன் சைடடா மட்டும் தான் போகும். சிஎஸ்கே யூசேஜ் வின் பண்ணிடுவாங்க, பிகாஸ் ஆஃப் தி ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு. கண்டிப்பா அதுதான் சொல்றேன், அவங்க எல்லாமே கால்குலேட்டட் ஹிட்டிங் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனலா யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க டிராவல் சைட்ல இருந்து கிளாஸ் நீங்க டக்குன்னு ஒரு ரெண்டு விக்கெட் அபிஷேக் சர்மா டிராவல் சைட் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ள எடுத்துட்டீங்கன்னா கிளாஸ்ல கண்டிப்பா நிக்க மாட்டாரு, கண்டிப்பா எடுத்துருவாங்க. சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் அடுத்த மேட்ச். கண்டிப்பா தான் இருக்கான காட்டிக்கா கூட சிஎஸ்கே தானா, உள்ளுக்குள்ள எஸ்ஆர்எஸ் இருந்தாலும் சிஎஸ்கே தான் சொல்லுவோம். சூப்பரா தானே ஆடுறாங்க, கிரிக்கெட் வைஸ் பார்த்தா எஸ்ஆர்எஸ் சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் தோனி சப்போர்ட்டருன்றதுனால கொஞ்சம் சிஎஸ்கே சைடு மனசு சொல்லுது. சிஎஸ்கே தான் பவர் பிளேயர் எஸ்ஆர்எச்சா 100 ரன்ஸ் அடிச்சா நல்லா இருக்கும், பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கும்போது பத்திரானா இருக்கனால பயம் இல்லை, ஃபர்ஸ்ட் விக்கெட்டை அவர் எடுப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, பவுலிங்லாம் இருக்கு, பேட்டிங் லைனப் தான் கொஞ்சம் தப்பு. ஒன் டவுன் வந்து ருத்ராஜா இருக்கிறனால, மற்றபடி எல்லாமே செட் தான். நம்ம கூட ஜெயிக்க முடியுமா? அவங்க ஜெயிக்கட்டும், நாம தான் இப்போ பாருங்க எல்எஸ்சி ஜெயிப்பாங்க போன மேட்ச். இந்த மேட்ச் வச்சு செய்வாங்கல்ல, அதே மாதிரி தான் எஸ்ஆர்எச்சும்.
கண்டிப்பா இந்த மேட்ச் வாங்குறதுக்கு அந்த மேட்ச் வாங்கி இருந்திருக்கலாம் டிக்கெட் ஜடேஜா என்னோட ஃபேவரட் பிளேயர் டி-ஷர்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது வேற வழி இல்லாம தோனி டி-ஷர்ட் வாங்கிட்டோம் ஜடேஜா தான் என்னோட மேட்ச் சிஎஸ்கே தான் ப்ரோ சிஎஸ்கே தான் எழுதி வச்சிங்க ப்ரோ இப்படி 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 சிஎஸ்கே எஸ்ஆர்எச் கமின்ஸ் ஒண்ணுமே பண்ண மாட்டார் ப்ரோ கையை கட்டிட்டு தான் பாப்பாரு எழுதி வச்சுங்க ப்ரோ இங்க சைலண்டர் இருக்கும் அவ்வளவுதான் இந்த வாட்டா எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் சொல்றேன் ப்ரோ நோட் பண்ணிக்கங்க சிஎஸ்கே சென்னை ஸ்டேடியம் எஸ்ஆர்எச் கதற விடும் அப்படியே எஸ்ஆர்எச் எல்லாமே சைலண்ட் தான் ப்ரோ கமின்ஸ் சொன்னாரு வேர்ல்டு கப்ல ப்ளூ ஜெர்சி எல்லாமே சைலண்ட் பண்ணுவானு இந்த வாட்டை நாங்க சொல்றோம் ப்ரோ எல்லாருமே சைலண்ட் எல்லோ ஜெர்சி எல்லாம் சேர்ந்து ஆரஞ்சு ஜெர்சியை சைலண்ட் பண்ணும் ப்ரோ கண்டிப்பா பண்ணும் சிம்பிள் 7 தான் ப்ரோ இப்படி இல்ல ப்ரோ கூட்டுதான் அவங்களுக்கு எல்லாம் இந்த வாட்டை எட்டும் ஆட மாட்டாரு எவரும் ஆட மாட்டாரு சிஎஸ்கே மட்டும்தான் ஆட மாட்டாரு ப்ரோ ஏன் ப்ரோ அபிஷேக் அர்மி இப்பதான் ஆடுறாரு இத்தனை வருஷம் ஆட கணிச்சு இந்த சீசன்ல ஆட என்ன பண்ண முடியும் சிஎஸ்கே ஆட சொல்லுங்க பாத்து ஆமா கண்டிப்பா அது பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம இருக்கும் ப்ரோ சிஎஸ்கே அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருவாங்க You bring any tough team in Chepauk, CSK are going to win over here. There is no doubt about that. You know why we are here. I don't have to take the name. The whole world knows and we are here for the sake. Thala forever. நம்மதுல bowling கொஞ்சம் average அந்த மாதிரி தான் பட் இருந்தாலும் பேட்டிங்ல எபிலிட்டி இருக்கு அடிப்பா டியூம் டூபே இருக்காரு கை கார்டு ஓப்பனிங்ல ஆடுறாரு இந்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணும் சூப்பரா வளர்றாங்க சமய டீம் செட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர்லாம் அந்த அளவுக்கு இல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல டீம் இருந்தாலும் இந்த வருஷம் வந்து அவங்க யார் அடிச்சாலுமே 6-4 தான் பவுண்டரியில தான் டீல் பண்றாங்க எல்லாருமே நல்லா வளர்றாங்க 6 ஓவர் இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து 20th வரைக்கும் சமடி அடிக்கிறாங்க அடிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல தான் ஆடுறாங்க அவங்க 200-300 அடிச்சாலும் நம்ம சேஸ் பண்ணுற நம்பிக்கை ஆடும் அவங்க பேட்டிங் நல்லா பண்றாங்கன்னா நம்ம சைட்ல